பாகராயணன் சொல்கிறான் ந அத்தியந்த துர்போதோ துர்போதோ அயம் அர்த்தம் யாவத்து 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 சாணக்கிய அத்தக சந்திரகுப்தாத் தூரி பவதி தாவத்தாவது தாவத்து தாவது அசிய ஸ்வார்த்த சித்தி ஸோ வந்து இவன் சாணக்கியன் வந்து எவ்வளோ தூரம் இவங்ககிட்டேருந்து விலகியிருக்கானோ பாகுராயணன் சொல்கிறான் சாணக்கியன் வந்து கிட்டேருந்து எவ்வளோ இருக்கானோ அவ்வளோ வந்து இட் இஸ் இட் இஸ் இட் இஸ் ஃபேவரபுள் ஃபார் அஸ் அப்படிங்கிறான்

இதில் வந்து பெரிய ஒரு அலம் அந்நியதா விகல்பிய அப்படிங்கிறது பெருசாக இதில் ஒரு சந்தேக சந்தேகம் படுறதுங்கிறது வியர்த்தம் இதில் புரியுறதா ஜாஸ்தியாக ஒரு அந்யதா விகல்பிய வேறு விதமாக ஒரு டவுட்டை க்ரியேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இதில் வந்து வியர்த்தம் அதில் நம்ம டைமே வேஸ்ட் பண்ண வேணாம் உபபத்தியத்தே ஏதத்து இது வந்து நன்னாவே வந்து புரியறது என்ன அப்படிங்கிறத பஷ்யத்துவமாத்தியகை அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறான் புரியுறதா இங்கே வந்து என்னென்னா இந்த கான்டெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா சந்திரகுப்தனுக்கும் சாணக்கியனுக்கும் ஒரு விரோதம் இருக்குது அப்படிங்கிறது இவாளுக்கு தெரிய வருது பேர்லலி பாகுராயணனும் பாகுராயணன் வந்து மலையகேத்து ஏற்றி விட்டு ஏற்றி விட்டுருக்கான் கரபக்கன் வந்து இங்கே ராட்சசன் கிட்ட இதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் இருக்கான் கூட வந்து சகடதாசன் அந்த ராட்சசனோட ஃப்ரெண்டும் அங்கே உட்காந்து கேட்டுருக்கான் ஸோ வந்து இப்போ வந்து இப்போ வந்து சந்திரகுப்தன் வந்து சந்திரகுப்தனோட ஆக்னிய கேட்காததுனால சந்திரகுப்தனுக்கு சாணக்கியன் மேலே ஒரு கோபம்ங்கிற ஒரு காண்டெக்ஸ்ட் இருக்கு அவன் வந்து நாட்டில் இருக்கானா காட்டில் இருக்கானாங்கிறத ராட்சசன் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் இன்னும் நாட்டில் தான் இருக்கானா அப்படின்னு இது பண்ணுறான் சந்திரகுப்தன் வந்து எப்படி வந்து அவன் அவன் எப்படிப்பட்ட ராஜாவாக இப்போ ஆயிட்டான் அவன் வந்து தான் சொல்லப்பட்ட விஷயத்தை ஃபாலோ பண்ணலன்னா அவனுக்கு வந்து கோபங்கிறது டெஃபினட்டாக வரும் அப்படி கோபம் வந்தால் அவன் வந்து ஹி மே நாட் டால்ரேட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சாணக்கியா அப்படின்னு சொல்கிறான் மேலும் வந்து சாணக்கியனும் வந்து ஏற்கனவே நந்தனை அழிக்கிறேன்னு ஒரு சபதத்தை எடுத்துட்டு அதை அதை முடிக்கிறதுங்கிறது இட் வாஸ் நாட் வெரி ஈஸி டாஸ்க் ஃபார் ஹிம் டோ ஹி ஹஸ் ஹி டுக் த ஓத்து அழிக்கிறேன்னு ஒரு சபதம் எடுத்துட்டாலும் இட் வாஸ் நாட் ஈஸி ஃபார் ஹிம் டு அப்ரூட் தி நந்தா டைனாஸ்டிக் சரியா ஸோ திருப்பியும் இன்னொன்னு அந்த மாதிரி ஒரு ஒரு சபதம் அவன் எடுத்துக்க மாட்டான் அப்படிங்கறத தான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றான் சக்கடதாசன் புரியுது அந்த காண்டெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் வீக் படித்ததுனால கொஞ்சம் அந்த கண்டினியூட்டி தகால்னு போயிடுத்து ஆ சொல்லுங்க படிங்கோ ஸோ சக்கடதாசன் சொல்றான் பஷியத்துவ அம்மாத்தியா பாருங்கோ அப்படின்னு சொல்றான் இந்து கட்சி

க ஆயதி ஜானி பீதா ஜிளானி இல்லை க்ளானின்னு ஒரு பாடம் இருக்குது ஜியானின்னு இன்னொரு பாடம் இருக்கு நம்ம ஜானியே எடுத்துக்கலாம் ராஜா சூடாமணி இந்து தியுதி கச்சிதிகிகே மூர்தினி கிமிதி விஷஹத்தை மௌரியம் ஆக்னாவிகாத்தம் கௌட்டி கோப்போ அப்படி ஸ்வம் அபிச்சே ஜாத்தா தைவா தீர்ண இல்லைனா பூர்ண பிரதி புனரப்படி நோய்த்தி பீத அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு வரியில சந்திரகுப்தனை பற்றி சொல்கிறான் கடைசி ரெண்டு வரி ரெண்டு வரியில சாணக்கியனை பற்றி சொல்கிறான் சோ சூடாமணி இந்து கச்சிதிகிகே ராஜா மூர்னி விண்ணஸ்தாத மௌரிய ஸ்வரவ உத்யமான வி வித கிம் विशहते அப்படின்னு கொஸ்டன் ஸோ வந்து இந்த சந்திரகுப்தனானவன் எப்படி இருக்கான் அப்படின்னா சூடாமணி ஜுதி கச்சித்த ஷிகே சு சூடாமணி அதாவது எல்லா ராஜாக்கள் தலையில் அணிந்து அணிந்து கொண்டு இருக்கின்ற கிரீடம் அதில் இருக்கிற அந்த சூடாமணிகள் அது அது வந்து அந்த சூடாமணிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா சந்திரனுக்கு சந்திரனுடைய சதருஷ காந்தி அப்படி பழபலத்தின் இருக்கிற கச்சிதம் அப்படி இருக்கின்ற அந்த நன்ன பளபலத்தின் இருக்க அவனுடைய அந்த ராஜாக்களினுடைய ஷிகம் அந்த ராதா ராஜாக்களுனுடைய தலைகள் ஷிகே மூர்தினி விநியஸ்த பாதக அப்படிப்பட்ட கிரீடங்களை போட்டு கொண்டு இருக்கின்ற அந்த ராஜாக்களினுடைய தலைகள் வந்து யாருடைய பாதத்தில் இருக்குன்னா அந்த சந்திரகுப்தனுடைய பாதத்தில் இருக்குது சூடாமணி கச்சித ஷிகே சூடாமணி அப்படிங்கறதே சிரோரத்னம் அதுவே வந்து தத் இந்து அது சந்திரம் அது சந்திர இவ துதி அப்படின்னா காந்தி அந்த காந்திபி கச்சிதா நன்னசம்ச்ஷ்டா ஷிகா கேஷகுச்சம் எஸ்மி ததாவிதே ராஜ்யாம் நிறப்பணம் அந்த மாதிரி இருக்கின்ற ராஜாக்களனுடைய மூர்தினி மஸ்தகே விநியஸ்த பாதக விநியஸ்தௌ ஸ்தாபித பாதௌ சரணௌ ஏன அப்படிப்பட்ட தலை அதாவது சூடாமணியை அணிந்து கொண்டு இருக்கின்ற அந்த ராஜாக்களினுடைய தலையில் வைக்கப்பட்ட காலோடு இருக்கின்றவன் யார் அப்படின்னா அந்த மௌரியகா வருஷலக புரியுறதா மேல அந்த மேல அப்படிப்பட்ட அந்த மௌரியனானவன் கிம்ன விஷகத்தை எதை வந்து அவனால சகிச்சிக்க முடியாது அப்படின்னா ஸ்வைரேவ தன்னாலேயே உற்பாத்தியமானம் செய்யப்பட்ட ஆக்மியா விகாத் தன்னால் ஒரு தன்னால் கொடுக்கப்பட்ட அதாவது தன்னாலுங்கிறது இந்த இடத்துல ஆத்மீயாகு அர்த்தம் தன்னை சேர்ந்தவா தன்னை சேர்ந்தவன் தான் இந்த சாணக்கியன் சாணக்கியன் வந்து தனக்கு எவ்வளோ சகாயபூதமாக இருந்தாலும் அவன் அவன் வந்து தன்னை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டான் தனக்கு வந்து ஒரு அவமானம் வரக்கூடிய செயலை சாணக்கியன் செய்ய மாட்டாங்கிற ஒரு ஒரு அப்சல்யூட் ட்ரஸ்ட் வந்து இவனுக்கு இருக்கு யாருக்கு சந்திரகுப்தனுக்கு அப்படி இருக்கிறதுனால தான் ஸ்வைரேவ அப்படிங்கிற ஒரு பதமே அங்கே போடுறார் ஸ்வைரேவ அப்படின்னாலே ஆத்மீகி தன்னை சேர்ந்த ஜனங்களினால் உற்பாத்தியமானம் செய்யப்பட்ட ஆக்ஞா விகாதக அவனுடைய ஆக்ஞாக்கு அவனுடைய ஆர்டருக்கு ஆதேசத்துக்கு ஒரு பங்கம் கெம்மிதி விஷகத்தை அவனால் அதை தாங்க முடியுமா முடியவே முடியாது ஸோ அதனால் டெஃபனட்டாக அவளுக்குள்ளே நீ வந்து ஃபர்தராக வந்து இதில் கன்ஃபியூஸே ஆக வேணாங்கிறான் சக்கடதாசன் இட் இஸ் வெரி வெரி கிளியர் பிகாஸ் சந்திரகுப்தா ஹேஸ் கம் டு அட்டைன்ட் எஸ் ஸ்டேச்சர் வேர் ஆல் தீஸ் அதர் கிங்ஸ் ஃபாலோ அஸ் ஃபீட் அவளுனோட அதாவது தே ஃபாலோயிங் அட் இஸ் ஃபீட்டை விட இவனுடைய பாதங்கள் அவள் தலை மேலே இருக்குது அப்படிங்கிறது இன்னும் பயங்கரம் இல்லையா அவ வந்து இவா காலடியில் விழாதா விழறாங்கிறது ஒண்ணு இவன் விநியஸ்த பாதகா யார் யாருக்கு யாரு கிட்டே நிற்பாணா விண்யஸ்த பாதகா மௌரியா இவனுடைய கால்கள் அவ வந்து இவா காலில் விழறதுங்கிறது நம்ம நிறைய பிரதாபூத்தியத்துல படிச்சிட்டோம் நக நகத்தனுடைய ஒளி எல்லாமே பட் ஆ இவனுடைய கால்கள் அவ தலைமையில இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜர் அட்டன் பண்ண மௌரியா ஆத்மீரேவ ஜனகி தி ஆத்மீரேவ ஜனைகி அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா மற்றவா வெளி மனுஷா வந்து நம்ம சொல்றதை கேட்காட்டி கூட நமக்கு அவ்வளோ பாதிரேஷன் இருக்காது அப்போ கோபம் இருக்கும் அந்த கோபத்தினுடைய அந்த 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 கிரடேஷன் இருக்கு பாருங்கோ அது வந்து அவ்வளோ பாதிக்காது எவனோத்த நம்ம சொல்கிறத கேட்கல பரவாயில்ல விட்டுடு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம போய்டும் இது வந்து ஆத்மீயரேவ தி தன் தன்னை சேர்ந்த ஜனங்களினால் உற்பத்தியமானம் உற்பாத்தியமானம் உண்டாக்கப்பட்ட ஒரு ஆதேச பங்கம் ஒரு விகாதம்ங்கிறது விகாத்தம்ங்கிறது மௌரியகெம்மித்தி விஷகத்தை அவனால் தாங்க முடியுமா அப்படிங்கிறான் டெஃபனட்டாக முடியாது ஸோ அவ ரெண்டு பேருக்குள்ளே ஆரம்பித்த ஒரு டிஸ்பேரிட்டி இன் ஐடியாஸ் டெஃபனட்டாக வந்து இட்ஸ் கோயிங் டு ப்ளோ அப் அது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ரெடியூஸுங்கிறத எம்பசிஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வார்த்தைகள்லாம் போட்டிருக்கான் ஸ்வைரேவ அப்படிங்கிறது அப்புறம் வந்து இவன் கால்கள் இந்த மாதிரி ரத்தனங்களை பதித்த ராஜாக்களினுடைய தலைமேல் இருக்கின்ற இரு இருந்தது அப்படின்னா அந்த மௌரியனுடைய லெவல் அவனுடைய ஸ்திதி அவனுடைய ஸ்டேச்சர் ஹேஸ் கான் அப் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு அதை சொல்லிட்டு தன்னை சேர்ந்த சாணக்கியனே தனக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்னியா பங்கம் தன்னுடைய ஆக்னியைக்கு ஒரு பங்கத்தை விளைவிச்சுட்டானே அதை வந்து இந்த இவன் வந்து தாங்க முடியுமா அப்படிங்கிறது ந அர்த்தம் அங்க வந்து சஹ் ப்ளஸ் லட்டு லகாரம் அந்த சகாரங்கிறது ஷாவா மாதிரி இருக்கு முன்னாடி வீங்கிற உபசரகம் வந்ததுனால அதுக்கப்புறம் அது ஆ அதுக்கப்புறம் கௌட்டில்ய கோபனோ அப்படி ஸ்வயம் அபிஜரணே ஞாபக துக்க பிரதிஜாம் தீர்ண தீர்ண பிரதிஜர்ப்பி ந கரோதி ஆயதி ஜானி மேல என்ன அப்படின்னா தன்னாலேயே இப்போ அடுத்த ரெண்டு வரி சாணக்கியனுக்கு போறது தன்னாலேயே அறியப்பட்ட அபிச்சரணம் அப்படிங்கிறது அபிச்சரணே ஞாத துக்ககா இவனுக்கு வந்து தெரியும் அபிச்சரணம்ங்கிறது அவனுடைய கெட்ட அந்த செயல்கள் அதாவது நந்தனை அழிக்கிறதுக்கு அவன் என்னெல்லாம் வந்து ஒரு ஒரு இதை வந்து உபயோகம் பண்ணானோ அந்த மாதிரி காரிய விதானம் அது எல்லாமே அந்த கர்மா அது அதை செய்யக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாமே ஞாதம் எல்லாமே இவனுக்கு தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா அது வந்து துக்கம் அதனால் உண்டார ஒரு க்ளேஷங்கிறது இவனுக்கு தெரியும் யாருக்கு சாணக்கியனுக்கு ஏன்னா அவன் வந்து அந்த நந்தனை வந்து இட் வாஸ் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் ஃபார் ஹிம் டு அக்கம்ப்ளிஷ் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்வயம் அபிச்சரண ஞாத துக்ககா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த காரியத்தில் ஸ்வயம் ஆத்மனா எத்து அபிச்சரணம் தன்னால் என்ன ஒரு காரியமானது கிரியாவானது செய்யப்பட்டதோ தஸ்மின் விஷயே அதில் ஞாதம் நன்னா தெரிந்து அவகத்தம் என்ன அவகத்தம்னா நல்ல துக்கம் அதில் வந்து க்ளேஷங்கிறது இருக்குது கஷ்டங்கிறது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்ட அந்த சாணக்கியனால் அப்படி இருக்கிற அந்த கௌட்டில்யா சரியா தெய்வாது பாக்யவசாத்து பூர்ண பிரதிஜகா இல்லைனா தீர்ண பிரதிஜக அவன் வந்து அந்த பிரதிஜையில் ஒரு சஃலத்தா அவனுக்கு வந்துடுறது எஸ்ய அந்த மாதிரி ததாவித கௌட்டில்ய சாணக்கியனானவன் கோபனோ அப்படி அவன் இப்போ குருத்தனாக இருந்தா இருந்த போதிலும் ஆயதி ஜானி பீதா அதாவது ஆயத்தம் அப்படின்னாலே ஆகாமி காலே பவிஷியத் காலே என்ன ஒரு ஜானிகி ஜானிகினா ஒரு ஹானிஹி ஒரு ஹானி என்ன ஒரு அதனால் ஒரு ஹானியானது வரப்போகிறதோ ஒரு கஷ்டமானது வரப்போகிறதோ சரியா ஒரு நிஷ்பலமானது வரப்போகிறதோ தசியாக அந்த நிஷ்பலத்திலேந்து பீதா சங்கிதான் சன்னு புனரப்பி திரும்பியும் பிரதிஜா ந கரோதி க்ளியராக இருக்கா உங்களுக்கு அவன் கௌட்டில்ய கோபனோ அப்பி அவனுக்கு வந்து கோபத்தோட இருக்கிற ஒரு ஆசாமியா இருக்கலாம் இருந்தாலும் அபிச்சரண ஸ்வயம் தன்னாலே ஆத்மா ஆத்மனா அவனால் அபிச்சரணம் அபிச்சரணே ஞாத துக்கக அந்த காரியத்தில் அந்த திருப்பியும் அழிக்கணும் அதாவது நந்தனை அழிக்கிறதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டானோ அதை விட கஷ்டப்படணும் சந்திரகுப்தனை அழிக்கிறதுக்கு புரியுறதா நந்தனை அழிக்கும் போது அவன் வந்து நந்தன் வாஸ் அகேன்ஸ்ட் ஹிம் நந்தன் வாஸ் இஸ் எனிமி அப்படிங்கிறது லோகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ வந்து இஃப் யூ ஹேஸ் டு கோ இஃப் யூ ஹாஸ் டு ரியாக்ட் ஆர் அட்டாக் சந்திரகுப்தா முதல்ல வந்து லோகம் அவனை பார்த்து சிரிக்கும் யாரை இவன் வந்து ப்ரொமோட் பண்ணி ராஜா வாக்கினானோ நந்தனை அழிச்சுட்டு அவனுக்கே இவன் பறிக்கிறான் பாருன்னு முதல்ல வந்து லோக அப்பவாதத்துக்கு ஆளாயிடுவான் உபகாசத்துக்கும் அப்பவாதத்துக்கும் ஆளாயிடுவான் இந்த சாணக்கியன் அப்படி இருக்கும்போது ஏற்கனவே அவன் வந்து ஸ்வயம் அபிச்சரணே ஞாத துக்கக அந்த பிரதிஜாம் அவன் செஞ்ச பிரதிஜையில அவன் அவன் பண்ண பிரதிஜையிலேருந்து அவனுக்கு வந்து எவ்வளோ வந்து ஒரு கிளேஷம் தேன அனுபூதா அனுப கிளேஷக அனுபூத்தகா அப்படிங்கறத அவனுக்கு நன்னாவே தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பிரதிஜையே அவனால் எப்படி கிராஸ் பண்ணப்பட்டது தாண்டப்பட்டது அப்படின்னா தெய்வாத்து தீர்ண பிரதிஞ்ஞர் பிரதிஜாக தெய்வத்து பாக்யவசாத்து அவன் வந்து அதை தாண்டிட்டான் சரியா இங்கே வந்து இவன் பாக்யவசாத்துன்னு சொல்கிறான் முன்னாடி வந்து அவர் என்ன சொன்னார் பாக்யம் இது அவித் அவித்வாம்சக ஆமனந்தியா என்ன வார்த்தை தெய்வம் அவித்வாம்சக பிரமாணயந்தி அதான் வார்த்தை இல்லையா இவன் வந்து பாக்யவசாத்து பூர்ண பிரதிஜாங்கிறான் பட் நம்ம இவர் வந்து சாணக்கியன் வந்து தெய்வம் அவித்வான்சகா பிரமாணயந்தி அப்படின்னு நம்பக்கு முன்னாடியே சொல்லிட்டார் தான் அவித்வாம்சாதான் வந்து தெய்வத்தை வந்து குறை சொல்லுவா அவர் அதை நம்பின்னு வாழ்வா நான் கிடையாது அப்படிங்கிறார் இவன் வந்து சக்கடதாசன் வந்து சாதாரணமாக தட்டுறான் இந்த மாதிரி தெய்வாத்து தீர்ண பிரதிக்ஞா அதாவது தெய்வாத்து தீர்ன பிரதிஜாகனா அங்கே வந்து நந்தனுடைய மேன்மைய அவன் ஏற்றுறான் அந்த சக்கடதாசன் புரியுறதா இட் இஸ் நாட் ஈஸி டு அப்ரூவ் த நந்தா டைனாசிட்டி வாட் எவர் ஜானக்யா ஹஸ் அச்சீவ் டில் டேட் இஸ் பிகாஸ் ஆஃப் இஸ் குட் ஃபார்ச்சூன் தெய்வம்ங்கிறது அவனுக்கு வந்து அனுகூலமாக அமைஞ்சு கொடுத்தூங்கிறத எம்ஃபஸிஸ் பண்ணுறான் நந்தனுடைய பெருமையை மேலே தூக்கி காமிக்கிறான் ஒன்று இன்னொன்று வந்து தெய்வாத்து அப்போ நடந்து கொடுத்தும் திருப்பியும் அதே நடக்குமாங்கிறது நிச்சயம் இல்லை அதனால் கோபனோபி அப்பி கவுட் இல்லையாக அவனுக்கு வந்து கோப்பயுக்தோ அப்படி அவன் வந்து அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியாக இருந்த பொழுதிலும் ஹீ வில் நாட் வெஞ்சர் இன் டு இட் அகெய்ன் பிகாஸ் ஹீ நோ ஹீ நோஸ் த டிஃபிகல்ட்டி

சாமந்த பூபதினாம் மௌலி முக்கூட்டி முக்கூட்ட இந்து சர்ச்சித்த அதில் சந்நிஹித்த சரணாக வர்த்ததே ஸோ அந்த இடம் சொல்லிக்கலாம் நம்போ பாதங்களை வைத்தான்னா கொண்டு போய் தலையில் அப்படியே வச்சு விடல அங்கே ஒரு உத்ரேக்ஷாவைனா ஆட் பண்ணி சொல்லிக்கலாம் அத்தக சாணக்கிய அதிகார பிரத்யாவனம் சர்வதா உபப்பன்னம் ஏவ அதனால் சாணக்கியனுக்கு வந்து அந்த அதிகாரம் புடுங்கினதுங்கிறது இட் இஸ் இட் இஸ் கிளியர் ஏன்னா வந்து இப்படிப்பட்ட ராஜாவினுடைய ஆக்னியாய ஆக்னியாவை பங்கம் பண்ணியிருக்கான் அந்த சாணக்கியன் புரியுறதா கிஞ்ச மேலும் என்ன அப்படின்னா பிரகிருத்தியா கோபன அப்படி சாணக்கிய அபிச்சார கர்மணி அனுபூத்த துக்கக ஏகதா சம்பதா பூர்ண பிரதிஜ்நகா அபி ஸோ பிரகிருத்தியா சொபாவத்தோ ரொம்ப கோபனமாக இருக்கின்ற இந்த சாணக்கியனானவன் அபிச்சார கர்மணி அந்த பழி ஒரு கர்மாவில் அந்த காரியங்களில் அனுபூத்த துக்காக ஏற்கனவே அனுபூத்த க்ளேஷனாக இருந்து இருந்து கொண்டு இருப்பதனால் ஏகதா பாக்யசம்பதா பூர்ண பிரதிஜாக பாக்யவசத்தினால் அவன் வந்து ஹிஸ் பிரதிஜா வாஸ் ஃபுல்ஃபில்டு அப்படி பாவி பரிணாமஹானி பீத்த புனரபி சந்திரகுப்தம் விநாஷயத்தும் பிரதிஜாம்னா கரோதி திருப்பியும் வந்து சந்திரகுப்தனை அழிக்கிறதுக்கு அவன் பிரயத்தனம் பண்ணுவான்னா மாட்டான் ஏன்னா அவனுக்கு ஏ ஏற்கனவே அனுபூத்த க்ளேஷ ஒன்று இன்னொன்று வந்து அந்த ஜானி பீத ஏற்கனவே உத்தரகாலத்தில் வரப்போகிற அந்த ஹானி அந்த நிஷ்பலம் அதனால் தயா பீத்த சங்கிதான் புனரப்பி ந பிரதிஜாம் கரோதி அதுதான் விஷயம் சரியா அது ஆமாம் அது அதிசயோக்தி தான் கொஞ்சம் ஓகே பிரேக்ஷா வந்து இழுத்துன்னு தான் சொல்லணும் சரியா மேலே படிங்கோ ஓகே

உபசருத்தி அங்க வந்துட்டு நானே உங்களை பாக்கிறதுக்கு வந்துட்டேன் இத்தனை நேரம் விட்டு கேட்டுனுட்டும் நானே உங்களை பாக்கிறதுக்கு வந்தேங்கறத சொல்றான் அவலோக்கிய ஐய சுத்தாய

நான் வந்து உங்களை ஒன்றும் உங்களை பூஷணம் பண்ணாத வரைக்கும் குமார சப்தே குமாரங்கிற ஒரு பதத்தில் குதக எப்படி சிரோவேதனாயா சக்கியதா அதாவது அந்த சிரோவேதனாங்கிறது என்ன சொல்கிறது அது ஒரு பெரிய விஷயமே இல்லை எனக்குங்கிறான் உங்களை நான் ஒன்றும் ராஜாவாகவே ஆக்கலை அதிராஜனுங்கிற ஒரு வார்த்தையால் உங்களை நான் அலங்காரம் செய்யலை அப்படி பண்ணாத வரைக்கும் என்னுடைய வந்து தலைவலிங்கிறது எப்படி வந்து தாங்க முடியும் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் ஒன்று என் தலைவலிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை தாங்கிறதுக்குன்னு ஒன்று இன்னொன்று வந்து என்னென்னா என்னுடைய தலைவலியானது இருந்தும் தானே இருக்கும் டில் யூ பிகம் அக்கிங் ம் ஆஸ் லாங் ஆஸ் யூ டோன்ட் பிகம் அ கிங் எனக்கு ஸ்டில் இந்த இந்த ஏன்னா அதுக்கு உண்டான எதுக்கு எனக்கு சிரோவேதனா வருது இந்த மாதிரி பல விதமான பிளான் என்னை எங்கே அழிக்கலாம் எந்த பிளாட் அவன் போட்டிருப்பான் இந்த யோசனையில் தான் ஐம் இன்வால்வ்டு அந்த யோசனையினால் வர அந்த யோசனைக்கு காரணம் என்ன ஒன்று நான் சந்திரகுப்தனை அழித்து உன்னை ராஜாவாக்கலை உனக்கு அந்த ராஜா அதிராஜம்ங்கிற பதத்தை நான் ஒன்றும் கொடுக்கல குமாரங்கிற ஒரு பதத்தால் தானே கூப்பிட்டுருக்கேன் உன்னை ராஜான்னு நான் ஒன்றுனு கூப்பிடலையே அந்த குமாரங்கிற ஒரு பதம் உன்னை உனக்கு நான் போடுற வரைக்கும் என்னுடைய என்னுடைய சிரோவேதனா இருந்துன்னு தான் இருக்கும் அதை ஒன்று தான் தாங்கணும் இல்லைனா அந்த சிரோவேதனா போகணும் நான் நினைக்கவே முடியாது ஆஸ் லாங் ஆஸ் திஸ் இஸ் நாட் அக்கம்ப்ளிஷ்ட் புரியுதா மலேசேது பூரி কৃতம் ஏத தாரியேன நதுஸ்பிரோபம் பவிஷேதி அ தத் கீயந்தம் கால தத் கீயந்தம் ஏவம் சம் கரெக்ட் கரெக்ட் படிங்கோ ஏவம் சம்ృత பலகியபி சத்ரு வியசனம் உதீட்சமானேஹி உதாசித்தவியம் ஸோ வந்து ஊரீகிருத்தம் ஏதாது ஆரியேன நான் துஷ்பிராபம் உங்களால் ஒரு ஒரு எடுத்துக்கொள்ளப்பட்டது ஒரு காரியம் அதில் அது வந்து துஷ்பிராபம் நவிஷ்யதி அது வந்து ஆரியேன ஊரீகிருத்தம் துஷ்பிராபம் பிரவிஷதி ஆரியனான உங்களால் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு காரியமானது அடைய முடியாம போன் அடைய முடியாமல் இருக்கும்ங்கிறது கிடையாது துர்லபம் கிடையாது சரியா மேல என்ன அப்படின்னா தத் கியந்தம் காலம் அஸ்மபி ஏவம் சம்மத பல சத்ரு வியசனம் உதீட்சமானைகி உதாசித்தவியம் தத் கியந்தம் காலம் இன்னும் எவ்வளவு காலம் அஸ்மபிஹி நம்மளால் ஏவம் சம்ருத பலைகி அப்படி இந்த மாதிரி சம்ருத பலம்னா நம்ம வந்து பலத்தை வந்து தேடி கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் சேர்க்கப்பட்ட பலத்தோடு இருக்கின்ற நம்மளால் இன்னும் எவ்வளவு காலம் எவ்வளவு காலம் நம்ம வெயிட் பண்ணோம் சத்ருனுடைய வியசனம்னா கஷ்டம் அந்த கஷ்டத்தை அந்த கஷ்டத்தை வசனம் உதீட்சமானி உதாசிதவியம் பார்த்துட்டு இருக்கும் பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம வந்து உதாசீன பாவத்தோடு இருக்கோமே அதாவது வி ஹவ் ஆல்ரெடி கலெக்டட் த பவர் நமக்கு வந்து வி ஆர் மோர் பவர்ஃபுல் தேன் சாணக்கியா அப்படிங்கிறது தெரிஞ்சு கொடுத்தோம் தெரிஞ்சுட்டு இன்னும் ஹவு லாங் வி ஹாவ் டு வெயிட் டு அட்டாக் தம்னு கேட்குறான் புரியுறதா சம்பிருத பலகி அப்படின்னா அதை கலெக்டட் கலெக்ட் பண்ண சேனை அதோடு நம்ம இருக்கோம் இன்னும் நம்ம சத்ரு வியசனம் சத்ருவனுடைய கஷ்டத்தை பார்த்து கொண்டே உதீட்சமான ஈ உதாசிதவியம் கியத் கா கியந்தம் காலம்ங்கிறான் இன்னும் அதை வந்து உதாசீன பாவத்தோட இன்னும் எத்தனை நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கணுங்கிறான் வி ஷுட் கேர் அப் வி ஷுட் கெட் ரெடி டு அட்டாக் தம்முங்கிறத மலையை கேத்து சொல்கிறான்

சத்ருவினுடைய வியசனம் கஷ்டம் ஏதாவது கிடச்சதா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறான் ஏதாவது அவளுடைய வீக் பாயிண்ட்டை நீங்கள் பிடிச்சுட்டேலா அப்படின்னு கேட்குறான் ம் உபலப்தம் கடைச்சுடுத்து கீதிருஷம் எந்த மாதிரி அது அப்படின்னு கேக்குறான் மலைய கேத்து சச்சிவ சச்சிவ வியசனம் கிம் மன்னியத்து அப்ப

அதுக்கு வந்து பதில் வந்து சா ராட்சசன் என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்நேஷாம் பூபத்தினா கதாச்சித் அமாத்திய வியசனம் அவ்வியசனம் சாது ந புனக சந்திரகுப்திய மற்ற ராஜாக்களுக்கு வேணும்னா ஒரு மந்திரினுடைய கஷ்டம் ஒரு மந்திரியினுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது மந்திரியோடு இருக்கிற ஒரு பேதபாவம் ஒரு டிஸ்டன்ஸ் ஆனது மற்ற ராஜாக்களுக்கு வேணும்னா அது வந்து ஒரு அதை நம்ம ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் இருக்கலாம் ஆனால் வித் ரெஸ்பெக்ட் டு சந்திரகுப்தன் இட் இஸ் நாட் லைக் தட் புரியதா உம் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஏற்கனவே வந்து மலையக்கேத்துனுடைய புத்தியானது பலவிதமாக பாகுராயினால பாழாயிடுச்சு என்ன அதனாலதான் அவன் மேல மேல வந்து கொஷின் கேட்டு இருக்கான் சச்சிவியசனம்ங்கிறது வியசனமே இல்லையே அப்படிங்கிறான் அது அதை போய் நீ வந்து ஒரு பெரிய அதாவது இவ்வளோ சேனைய திரட்டிட்டு நம்ம இன்னும் ஏன் அட்டாக் பண்ணாம இருக்கோங்கிறது தான் கேள்வ மலையக்கேத்துக்கிட்டேந்து வி ஆர் ரெடி டு அட்டாக் எனி டைம் அப்படிங்கிறது அவனோட பதில் ரெடி அட்டாக் அட் எனி டைம் அப்படின்னா வா வாட் ஆர் வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ ஹவ் கலெக்டட் அகெயின்ஸ்ட் தெம் சத்ருக்கு எதிர்க்க என்னத்தை வந்து நீ கலெக்ட் பண்ணியிருக்க அப்படின்னு இவன் கேட்குறான் அதுக்கு வியசனம்ங்கிறதே ஒரு பெரிய ஒரு இது அப்படிங்கிறான் அதுக்கு இவன் வந்து அது வந்து பெரிய விஷயம் இல்லையே அப்படிங்கிறான் மற்ற ராஜாக்களுக்கு வேணால் பெரிய விஷயமாக இருக்கலாம் சந்திரகுப்தனை பொறுத்தவரில் அது வந்து சாணக்கியனுடைய பிரிவுங்கிறது இட் இஸ் அ பி திங் ஏன் அப்படின்னா இங்க ந புனச்சந்திரகு ராட்சசன சமாத்தியராட்சசாணக்கியே பதவைர சந்திரகு आशयः உபாபேன पुनः புன்கதே அதனால திருப்பி திருப்பி அவன் அதையே கேட்கறான் பலவிதமாக ராட்சசனால் அமாத்திய ராட்சசனுக்கு வந்து சாணக்கியே பத்த வைரஹா நது சந்திரகுப்தே அப்படின்னு முன்னாடி பார்த்தோமோனோ சாணக்கியன் இடத்து எதிர் சாணக்கியனை பொறுத்தவரில் தான் அகைன்ஸ்ட் இ ஹாஸ் அன் எனிமிட்டி டுவர்ட்ஸ் சாணக்கியா பட் நாட் வித் சந்திரகுப்தான்னு பாகுராயனன் கலப்பை விடுறான் இல்லையா ஸோ அதெல்லாம் மனசுல வச்சுண்டு கலுஷித்த மனக அவன் கலுஷிதா ஆசைய மலைய கேத்துஹூ புனக சங்கதே திருப்பி திருப்பி அவன் அதையே கேட்டுருக்கான் புரியுறதா மேலே படிங்க ஆமா ஸோ இப்போ வந்து ராட்சசன் என்ன சொன்னாலும் உள்ளுக்குள்ளே நிரடிண்டே இருக்கும் அவனுக்கு இல்லையா இவன் நமக்கு ஃபேவரபலாக தான் சொல்கிறானா இல்லைனா நமக்கே வந்து கூட இருந்து குழிப்பொடிக்கிறானா தட் வில் பி ஆல்வேஸ் இன் இஸ் மைண்ட் ஸோ அது வந்து அந்த கலுஷிதா ஆசையாக கலுஷித்த மனஹ ஹி கேட் இன்வால்வ் ஹிம்செல் கம்ப்ளீட்லி

சாணக்கியனை அழிக்கிறதுக்கோசரம் நம்மளை யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லைனா நிஜமாவே சந்திரகுப்தனை அழிச்சுட்டு நம்மளை ராஜாவாக்க போகிறானாங்கிற ஒரு டவுட்லேயே அவ இருந்துட்டுருப்பாள் இல்லையா அதுதான் நான் முதலே அந்த சந்திரகுப்தன் சொல்கிறானே அவனுடைய அந்த ராட்சசனோடைய பிளான்ஸ்னால மே மதையக ந விஸ்வாசனியேஷு அப்படி நான் விஸ்வசந்தி மே மனக மே மதையக அதே தான் இவனுக்கும் இங்கே வந்து இவன் வந்து சாணக்கியனோட பிளான் இது சாணக்கியன் வந்து பாகராயணன் மூலமாக சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள்னால இப்போ என்ன சாணக்கியனுடைய பிளான்னால மலையகேத்துவனுடைய ஸ்திதி அவனுடைய மதி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன விஸ்வாசனியேஷு அப்படி இன்னும் விஸ்வசந்தி மே மதையாக அப்படிங்கிறத அவன் வந்து வேர்பலி சொல்லலை பட் இட் இஸ் இட் இஸ் அண்டர்ஸ்டூ படிங்க

பாரு மனசுல வந்து பாகுராயணன் அதனால அவன் மேல கேள்விகள் எல்லாமே வந்துல்ல ஆர்ய ந ஏதைவம் அப்படி கிடையாது அப்படிங்கிறான் எது அப்படி கிடையாது அப்படின்னா சந்திரகுப்த பிரகிருத்தினாம் சாணக்கிய தோஷாக ஏவ சந்திரகுப்தனுடைய அந்த பிரகிருதி அப்படிங்கிறது இங்கே பிரஜைகள் அவர்களுக்கு சாணக்கிய தோஷாக ஏவ அபராக அவர் அவ வந்து பீப்புள் தே டோன்ட் தே டென்ட் ஃபைண்ட் எனி ஃபால்ட் வித் தே டென்ட் ஹாவ் எனி எனிமிட்டி டுவர்ட்ஸ் சந்திரகுப்தா அவளுடைய வைரி பாவம் எல்லாமே யாரை குறிச்சி சாணக்கிய தோஷாக ஏவ புரியறதா அபராகம்னாலே அபராக அந்த வைரிபாவத்துக்கு காரணம் மாக இருப்பவது எது அப்படின்னா சாணக்கிய தோஷாக சந்திரகுப்த சந்திரகுப்தோஷாக புரியுறதா சோ அவ அதனால தஸ்மிஷ நிராகிருதே அந்த சாணக்கியனானவன் இப்போ வந்து வெளியிடப்பட்டான் ஆர் சந்திரகுப்தன் வந்து அந்த சாணக்கியனை துரத்தி விட்டுட்டான் அப்படின்னு வந்து பிரதமம் அப்படி சந்திரகுப்தே அனுரத்தாக சம்பிரத்தி तत्र அனுராகம் தர்சிஷியந்தி தோஸ் ஹூ ஹேட் ஊ ஹூ ஆல்ரெடி ஹேட் அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் சந்திரகுப்தா அது வந்து அந்த அட்டாச்மெண்ட்டுங்கிறது இப்போ வந்து ஃபர்தராக வந்து அது வந்து டெவலப் தான் ஆகுமே தவிர சந்திரகுப்தனை விட்டுட்டு யாரும் போகமாட்டாங்கிறான் புரியுறதா சந்திரகுப்தே அனுரக்தாக பிரதமமேவ பிரதமம் அப்படி சந்திரகுப்தன் கிட்ட அனுரக்தாவத்தோட ரக்தத்தோட இருந்த அந்த இவா பிரஜைகள் சம்பிரத்தி இப்பொழுது சுதராமேவ் அனுராகம் தர்சிஷியந்தி தர்சிஷியந்தி இப்போ வந்து வந்து அந்த சந்திரகுப்தன் இடத்துல ஒண்ணு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட தான் கமிப்பா புரியுதா உங்களுக்கு மேலே ஒவ்வொரு வரியா சொல்லிடுறேன் மா மா ஏவம் அந்த மாதிரி கிடையாது என்ன அப்படின்னா தாஹா தாஹாங்கிறது தாஹா கலு துவி பிரகாராஹா தாஹாங்கிறது இங்கு அந்த பிரகிருதயா பிரஜாஹா அந்த பிரஜைகள் ரெண்டு விதமாக இருக்கின்றார்கள் சரியா கலோ துவி ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் யார் பிரகிருத்த சந்திரகுப்த சக உத்தாயின்ய நந்தானுரக்தா ஸோ த்விக்காரா பிரகிருத்தைய தாஹா த்விப்பிரா பிரகிருத்த இரண்டு விதமான பிரகிருதிகள் பிரஜைகள் எப்படி சந்திரகுப்த சக உத்தாயின்ய ஒத்தர் நந்தானுரக்தா ரெண்டாவது ஃபஸ்ட்டு வந்து சந்திரகுப்தனோட மேலே எழுந்து வந்த மக்களும் ராஜாக்களும் ஒரு ஒன்று ஒரு ஒரு டைப் ஆஃப் பீப்பிள் இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் என்னன்னா தே ஸ்டில் ஹேவ் த த அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் நந்தா நந்தன் இடத்துல ஈடுபட்ட ஈடுபட்ட ஈடுபாடை கொண்டு இருப்பவர்கள் இன்னொரு டைப் சரியா மேல படிங்க சந்திரகுப்த சக உத்தாயினிய சாணக்கிய

அந்த ஒரு வைரி ஸ்வபாவத்துக்கு காரணமாக இருக்கின்றன இருக்கிறது அப்படின்னா அது யாருக்கு அப்படின்னா சந்திரகுப்த சக நாமேவ பிரகிருத்த பிரகிருதி தான் புரியுறதா சந்திரகுப்தனோட மேலே எழுந்தவாளுக்கு தான் அந்த சாணக்கிய தோஷம் சாணக்கியனுடைய அந்த கெட்ட செயல்கள் அந்த துஷ்ட சாணக்கியவட்டுகு அவனுடைய தோஷங்கள் காரணமாக இருக்கும் ஆனால் யார் வந்து சாணக்கிய தோஷன தோஷத்தை வச்சுண்டு சந்திரகுப்தன்கிட்ட வைரி பாவத்தை காமிக்கலை சந்திரகுப்தனையே யாருக்கு பிடிக்காம இருக்கோ அவா யாரு அப்படின்னா நந்தகுலான்னு ரத்தானா நந்த குலத்தில் ஈடுபட்டுருவாருக்கு அதாவது இது என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா கிட்ட என்ன என்ன எங்கள் கேள்வ அப்படின்னா எல்லாருக்கும் வந்து சாண சந்திரகுப்தனை பிடிக்கும் சாணக்கியனை தானே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான் மலையகேத்து அதுக்கு பதில் ராட்சசன் வந்து ரெண்டு விதமான மக்கள் இந்த உலகத்து இந்த பாட்டாளி புத்திரத்தில் இருக்கா ஒத்தர் வந்து இவானோட சந்திரகுப்தனோட மேலெழுந்தவா இன்னொத்தரை வந்து நந்தகுலத்துல நந்தகுலத்துக்கு விஸ்வாசத்தோட இருக்கவா அந்த நந்த சந்திரகுப்தனோட மேலே எழுந்தவாளுக்கு வேணா சாணக்கியனை மாத்திரம் பிடிக்காம இருக்கலாம் தே ஹாவ் அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் சந்திரகுப்தா ஆனால் ந நந்தகுல அனுரக்தானாம்ங்கிற ஒரு பதத்தினால் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா நந்தகுல ப அனு அனுரக்தானாம் பிரஜானா ஜனானாம் என்ன அப்படின்னா

அதாவது தாகா தூ அந்த அந்த தாகாங்கிறது இங்கே திருப்பியும் அந்த நந்தகுல அனுரக்தாகா அவளுக்கு போகிறது அந்த நந்த குர் குல அனுரக்தாகா அவன் இருக்காளே அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா நந்தகுலம் அனேன நந்த வம்சமானது இவனால் பித்ருபூத்தம் அதாவது சந்திரகுப்தன் பிறந்த இடமும் அந்த நந்தன் தன்ன அவனை வந்து ஒரு புள்ளை மாதிரி பார்த்துட்டு இருக்காங்கிறது தான் நம்ம படித்தோம் சோ அப்படி இருக்கிற நந்தகுலம் அனேன பித்ருபூதம் காதிதம் இது அபரா அபராக அமர்ஷாபியம் விபிரிருத்த சத்திய சுவாசம் அலபமான சந்திரகுப்தமேவ அணுவர்த்தன்தே ஸோ வந்து இந்த இடத்துல வந்து தாகாங்கிற இதில் வந்து அந்த நந்தகுலத்திலயும் சில பேருக்கு வந்து என்ன ஒரு பக்ஷவாதிகள் என்ன அப்படின்னா பித்ருபூதம் இந்த நந்தன்கிறவன் இவனுக்கு அப்பா மாதிரி அப்படிங்கிறதுனால அவனை காதிதம் இத்தி அபராக அமர்ஷாப்ராம் விப்ரகிருத்தாகா அவளுக்கு வந்து ஒரு கோவம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு எனிமிட்டி இதெல்லாம் இருந்தபொழுதிலும் என்ன விப்ரகிருத்தாக அதனால் அந்த கோபத்தினாலேயும் அந்த ஒரு வைரி பாவத்தினாலேயும் அவ வந்து விப்ரகிருத்தாகா அப்படின்னா இந்த சந்திரகுப்தன்கிட்டேந்து வியுக்தி கிருத்தாகா பிரிக்கப்பட்ட பொழுதிலும் அந்த பிரஜாகா பிரஜைகள் சந்திரகுப்தம் ஏவ அனுவர்த்தந்தே ஏன் அப்படின்னா அவனுக்கு அந்த நந்தனுக்கு வந்து இவன் புள்ள மாதிரி அப்படிங்கிற ஒரு சுவாவம் சில பேர்கிட்ட இருக்குது எந்த சில பேர்கிட்ட நந்தகுலே அனுரக்தாகா பிரஜாகா சில பேர்கிட்ட அப்படி இருக்கிற வாழ்கிட்ட அந்த நந்தகுலம் அனேன அனேனா இங்கே சந்திரகுப்தேன பித்ருபூதம் காத்திதம் பிதாக்கு சமமாக இருக்கின்ற அந்த நந்தநாதவன் காத்திதம் அனேன சந்திரகுப்தேன அதனால் காத்திதா காத்திதேன அந்த கொல்லப்பட்டதுனால் உண்டான ஒரு அபராக அமர்ஷக அந்த ரெண்டுமே தாபியாம் அது ரெண்டுத்தினாலையும் விப்ரகிருத்தாக எத்தியபி விப்ரகிருத்தாக தோதேவர் தூரிகிருத்தாக ஃப்ரம் சந்திரகுப்தா சத்தியா அப்படி இருந்தபொழுதிலும் சுவாஷ்ரயம் அலபமானாக சந்திரகுப்தமேவ அனுவர்த்தன்தே வேலை சுவாஷ்ரயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவளுக்கு ஆசிரியமாக வேற யாருமே இல்லை அட்லீஸ்ட்டு இந்த சந்திரகுப்தன் இந்த நந்தவம்சத்தில் பிறந்து அந்த நந்தனுக்கு புள்ள மாதிரி இருந்தானே இவனையான நம்ம ஆசிரிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த பிரஜாகா அந்த அந்த பிரஜாகா ஏனம் இந்த சந்திரகுப்தம் ஏவானுவது ம் சுவாசிரயம் அலபமானாகனா பிடித்து கொள்வதற்கு யாரும் இல்லாத பிரஜைகள் அப்படி அந்த காரணத்தினால் இவனை ஊதுக்காமல் பிடிச்சிட்டு இருக்கான் நாட் தட் தே லைக் சந்திரகுப்தா நோபடி இஸ் தேர் டு ஃபால் அட் அதனால யா வேற எவனையும் பிடிச்சிருக்கிறதுக்கு வதலில் அட்லீஸ்ட் இ பிலாங் ஸ்டு த இ வாஸ் பான் அண்ட் பை நந்தா புரியதா புனத்தி பக்ஷ உத்தரணே சம்பாவிய சக்திம் சம்பாவித சக்திம் சம்பாவிய நிருத்தியம் இருக்கா பாரு பிரதிபக்ஷ உத்தரணே அதாவது பட்சத்தை அழிக்கிறதுக்கு அதை நிராகரணம் பண்றதுக்கு ஒரு சம்பாவித சக்தி ஒரு சாமர்த்தியத்தை வைத்து கொண்டு இருக்கின்ற அபியோக்தாரம் அபராதீனம் ஆசாத்திய அவர்களை அடைந்து க்ஷிப்ரம் சீக்கிரமே ஏனம் இந்த சந்திரகுப்தனை பரித்தியஜ விட்டுவிட்டு துவாம் உன்னை மலையகேத்துவை ஆசிரயிஷியந்தே சில பேர் வந்து சேர்ந்துடுவா அதுக்கு எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா அத்த நிதர்சனம் வயமேவ நானே அதுக்கு வந்து ஒரு பெரிய பிரமாணம் அப்படிங்கிறோம் இந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு மலையகேத்துவினுடைய புத்தி மாறலாம் பட் மாறுமா இல்லையாங்கிறது தெரியல துவாருஷம் புனக பிரதிபக்ஷ உத்தரணே சம்பாவித சக்தி அபியோக்தாரம் ஆசாத்திய க்ஷிப்ரம் வேகமாக ஏனம் இந்த சந்திரகுப்தனை பரித்யர்ஜ அதாவது சுவாஷ்யம் அலபமானாக சந்திரகுப்தமே அணுவர்த்தன்தே இல்லையா அதுக்கு இது ஆன்சர் வேறு யாரும் கதி இல்லாததுனால தே ஆர் சீக்கிங் ரெஃப்யூஜ் அண்டர் சந்திரகுப்தா அந்த மாதிரி இருக்கின்ற அந்த பிரஜைகளுக்கு என்ன ஸ்திதி ஆகலாம் ஆகக்கூடிய பிரசக்தி இருக்கு அப்படின்னு யோசிச்சேன்னா புனக பிரதிபக்ஷ உத்தரணே எதிரியினுடைய அந்த நிவாரணே அதில் உன்னை போன்றவர்கள் சம்பாவித சக்தி இருக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தையோடு இடி சாமர்த்தியத்துக்கூடிய உன்னை அபியோக்தாரம் ஆசாத்திய அந்த மாதிரி இருக்கிற உன்னை அடைந்து க்ஷிப்ரம் அதாவது அபராம் ஆசாத்திய அந்த அபராதிகளை அழிப்பதற்காக க்ஷிப்ரம் வேகமாக வந்து ஏனம் இந்த சந்திரகுப்தனை பரித்திய விட்டு விட்டு துவாமே ஆசிரியன் உன்னையே உன்னையே ஆசிரிச்சுப்பா அதுக்கு யார் அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு ஏதாவது எக்ஸாம்பிள் கேட்டேன்னா ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் நான் தான் அத்தனை நிதர்சனம் பயமேவ நானே அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அப்படிங்கிறான் புரியுறதா மேலே ஆரிய சチவ வியசனம் அபியோக காரணம் சந்திரகுப்தस्य 호ஸ்விதே அన్యதெபி அस्ति ஆ 호ஸ்விதே அన్యதெபி அस्ति ஆமா சோ வந்து இந்த சチவ அபியோகம் அபியோக காரணம் அப்படிங்கிறது அந்த பராஜயம் அந்த அபியோக காரணம்ங்கறது அந்த சチவன் கிட்டே அந்த பிரிவுங்கிற ஒரு துக்கம் இருக்கு பாரு அது ஒண்ணுதான் பராஜயத்துக்கு காரணமா

மந்திரிணி ஆத்மீ வா சயம் பிரதிவிதம் அசமர்த்தியாணக்கியன் உட்டுடுபேட்டால் சாணக்கியன் உட்டுடுபேட்டால் அதையே நீ ஒரு காரணமா சொல்றிய வந்து வந்து சாதாரண காரணம் மோஸ்ட் பிரதானதமாரணம் ரீசன் அப்படிங்கிற நீ அப்படி இருக்கும்போது கதம் இவ முக்கியமான ஒரு காரணம் நீ எப்படி சொல்லுவ ஏன் அப்படின்னா இப்போ எடுத்துக்கோ சந்திரகுப்தனுக்கு சாணக்கியன் பிரிஞ்சு போயாச்சு ஏன் சந்திரகுப்தன் வேற ஒருத்தர மி மினிஸ்டரா ஆக்க மாட்டானா அவங்க கிட்ட பொறுப்பை உற்ற கொடுக்க மாட்டானா இல்லனா தானே அந்த பொறுப்பை எடுத்து நடத்திக்க மாட்டானா வித்தவுட் அ மந்த்ரி இஸ் இ நாட் கேப்பபிள் இனஃப் டு ரன் த டூ த ஜாப் ராஜ்ய பரிபாலனம் அவனுக்கு என்ன வராதா அது ஒன்று இன்னொன்று வந்து இங்கே தான் லூப்பு இன்னொரு மந்த்ரிக்கிட்ட கொடுக்கறது தான் நீ ராட்சசன் அது வந்து அந்த பாபராயணன் சொன்னதை மனசில் வச்சுட்டு போட்டு வாங்குறான் போட்டு வாங்க ட்ரை பண்ணுறான் பட் ராட்சசன் இஸ் ஸோ அவன் வந்து ரொம்ப நல்லவன் அவனுக்கு ஒரு வித் ரெஸ்பெக்ட்டும் டு மலையை கேத்தும் அவனுக்கு வந்து ஒரு இந்த பாவமும் கிடையாது புரியுதா ஸோ கிம் இதானம் சந்திரகுப்தாரியூராம் அந்ந மந்திரினி சமாசஜ்ய வந்து தன்னுடைய காரியத்தை அந்த சந்திரகுப்த நானவன் தன்னுடைய ராஜ்ய காரியதுராம் அந்த ராஜ்ய காரியங்கிற ஒரு பாரத்தை அந்நொரு மந்திரினி வேற ஒரு மினிஸ்டர் கிட்ட கொடுத்தோ இல்லைன்னா ஆத்மனி தானே வந்து அந்த காரியத்தை பண்றதுக்கு பிரதிவிதம் அசமர்த்தக அவன் வந்து என்ன அந்த அந்த காரியத்தை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறதுக்கு இ நாட் ஃபிட் அஃப் அப்படிங்கிறான் இ நாட் புரியுதா உங்களுக்கு எப்படி கேட்டு எப்படி வாங்குறான் பாருங்க மேலே

புரியுறதா கண்டவன்கிட்ட போய் மினிஸ்டராக சேர்ந்து அவன் வந்து தப்பு தப்பாக அட்வைஸ் பண்ணி இன்னும் ராஜ்ஜியம் இன்னும் மோசமாக தான் ஆகும் இல்லையா ஸோ அதுக்கும் அவனுக்கு சாமர்த்தியம் இல்லை தானே அந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுறதுக்கும் வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் அ மந்த்ரி அதுவும் அவனுக்கு வந்து இஸ் நாட் கேப்பபிள் அப்படின்னு அவன் முடியாதான்னு அவன் கேட்கறதுக்கு இவன் வந்து பாடம் அசமர்த்தா ரெண்டும் அவனால் முடியாது ஏன் அப்படின்னா உத சுவாயத்த சித்திஷு உபயாத்த சித்திஷுவா பூமிபாதேஷூ தச்சம்பவத்தை எந்த கிங்கால முடியும் அப்படின்னா சில ராஜாக்கள் ஸ்வாயத்த சித்திஷு தன் தான் தன் வேலையை தானே பார்த்துப்பான் அப்படி இருக்கிற ராஜாக்களால் முடியும் இல்லைனா சி உபயாத்த சித்திஷு அப்படின்னா மந்திரியும் ராஜாவும் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணி ராஜ பரிபாலனம் பண்ணுவா அப்படி இருக்கிற ஒரு ராஜாக்களா ராஜா ராஜாவினாலும் கூட மந்திரி இல்லாமல் சஞ்சாரம் பண்ண முடியும் ஆனா இவனால முடியாது புரியுறதா ஸோ ஸ்வாயத்த சித்திஷு உபயோத்த சித்திஷுவா பூமிபாலேஷு தத் சம்பவத்தை சரியா ஆனால் சந்திரகுராத்மா நம் சச்சிவாய்த்தோவா சுர்விக்கல இவ அப்பிரலோக்கவஹார கதமிவஸ்ய பிரதிவிதம் சமர சார் ஆனா சந்திரகுனோ துராத்மா நித்தியம் சச்சிவயத்தோவன் வந்து துராத்மாவான அந்த சாணக்கியன் இருக்கானே அப்படிப்பட்ட சாணக்கியனோடய சச்சிவயத்தம் அந்த அவனுடைய அந்த மினிஸ்டரல் சப்போர்ட்டால் தான் ஸ்திதாக இரு இருந்துன்னு இஸ் ஏபிள் டு ஸ்டாண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹிம் சக்ஷூர் விகலஹ அவனுக்கு வந்து பார்வையற்றவன் போல அவன் புரியுறதா அவனுக்கு வந்து சொந்தமாக யோசிக்கிறதுங்கிறது இல்லை சக்ஷூர் விகலகா இவ ஒரு ஒரு கண்ணுக்கு வந்து ஒரு பீடா வந்துடுத்தோ அது எப்படியோ அந்த மாதிரி இவ அப்பிரத்ய லோக விவகார அப்படின்னா அவன் வந்து லோக விவகாரத்தை எதையுமே பார்க்காத ஒரு ராஜா காதம ஸ்வயம் பிரதிவிதாத்தம் சமர்த்தக சாது அவன் வந்து எப்படி வந்து தனியாக வந்து இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ண முடியும் டெஃபினட்டாக முடியாது எந்த ராஜாவால் முடியும்னா ஏவொத்தம் ஏற்கனவே ஸ்வாயத்த சித்தியாக இருக்கணும் இல்லைனா உபயோக சித்தியாக இருக்கணும் மினிஸ்டரோட ஆலோசித்து பண்ணுற ராஜாவாக இருக்கணும் இல்லைன்னா தானாக டெசிஷன் எடுக்கிற ராஜாவாக இருக்கணும் இந்த சந்திரகுப்தனானவன் ரெண்டுமே கிடையாது பிகாஸ் இஸ் டோட்டலி டிபெண்டன்ட் ஆன் சாணக்கியா ஃபார் எவ்ரி திங் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவன் வந்து என்ன சக்ஷர் விகலக இவ நேத்திரத்துக்கு வந்து ஒரு பீடா வந்து எப்படி பிரத் அப்பிரத்திய லோக விவகார அவனுக்கு வந்து லோக விவகாரம் வந்து ந பிரத்யக்ஷா ந அவனுக்கு கண்ணுக்கு தெரியலன்னு இல்லை அவன் அதில் இருக்கிற வந்து இதை பார்க்கறதுக்கு அவனுக்கு சாமர்த்தியம் இல்லை சாரன் மூலமாக அனுப்பிச்சி தெரிஞ்சுக்கிற அளவுக்கும் ஒரு புத்தி கிடையாது கிரியாசு யுக்தை சார சக்ஷுஷகா இது கிரார்த்தார்ஜுன்யத்தில் வரும் இல்லையா அந்த சார சக்ஷுஷன் மூலமா தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவனுக்கு ஒரு சாமர்த்தியம் இல்லை சொந்த சாமர்த்தியமும் இல்லாததுனால கதமீவ ஸ்வயம் பிரதிவிதாத்தும் சமர்த்தகா சாது அவன் எப்படி வந்து தானே வந்து இந்த காரியத்தை பண்றதுக்கு சாமர்த்தியம் அவனுக்கு டெஃபினட்டாக கிடையாது சரியா